ஹாய் எவ்ரிவன், நான் திவான். நீட் 2022 வந்து நான் 597 ஸ்கோப் பண்ணேன். நான் இதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது பார்த்தோன்னா யூசிஎம் ப்ளஸ் டிகே மாவரிக், இவங்க வந்து கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்ஸ் வந்து கம்பைன் பண்ணி நமக்கு வந்து டீச் பண்ணுறாங்க. ஸோ யூசிஎம் பற்றி சொல்லி அவன் பார்த்தோன்னா சரவணன் சார், அவர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அவருக்கும் இடையில க்ரியேட் பண்ணி தராது இந்த ஃப்ரெண்ட்லி என்விரான்மெண்ட். அந்த ஃப்ரெண்ட்லி என்விரான்மெண்ட்னால நம்ம எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் தயங்காமல் அவர்கிட்ட கேட்டுருவோம். ஸோ அந்த தயக்கமே இல்லாமல் நம்ம நிறைய டவுட்ஸ் கேட்க முடியும். அதுவும் இல்லாமல் அந்த டவுட்ஸ் அவர் கிளாரிஃபை பண்ணுற விதம் தான் அல்டிமேட்டிங்க. ஏன்னா வந்து ஒரு ட்ரெண்டிங் டாபிக் இல்லைனா ஒரு நமக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ கிளாஸ் நடக்கிற இன்ஸ்டண்ட்டை வச்சு அதோட சிங்க் பண்ணி அந்த டவுட்டை வந்து அவர் கிளாரிஃபை பண்ணும்போது நம்ம இன்னும் ஃபாஸ்ட்டாக பெட்டராக வந்து அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. இது இல்லாமல் பார்த்தோன்னா ஆர்கானிக்கை பொறுத்த வரைக்கும் சார் வந்து சரியான எக்ஸ்பர்ட். ஏன்னா ஒரு பேசிக்கே தெரியாமல் போனாலும் கூட நம்மளை வந்து அதில் ஒரு பெட்டர் நம்மளை பர்ஃபார்மன்ஸ் பண்ண வச்சுருவாரு ஆர்கானிக்கை பொறுத்த வரைக்கும். இது மட்டும் இல்லாமல் நம்ம கிளாஸ் அதாவது நீட் அப்படின்னு அதிலே மோட்டிவேட் பண்ணி கொண்டு போகாமல் நமக்கு லைஃபுக்கு என்ன தேவையோ அதையும் நம்மளை கற்றுக்க வைக்கிற மாதிரி மோட்டிவேஷன் ஸ்டோரி, இது மாதிரி ஒரு ரியல் ஸ்டோரி நிறையா சொல்லி தருவாங்க. ஸோ வந்து நம்ம நீட் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணாமல் லைஃப்னா என்ன, லைஃப்பில் அச்சீவ்மெண்ட்னா என்ன, நீட் மட்டும்தான் அச்சீவ்மெண்ட்டுங்கிற அந்த எண்ணத்தை வந்து சுத்தமாக மாற்றி நீட்டோட நிப்பாட்டிக்காது அதையும் தாண்டி போன்ற மாதிரி நம்மளை வந்து ஒரு மோட்டிவேஷன் நமக்கு எப்போவுமே கொடுத்துட்டே இருப்பார் சார் சரவணன் சார். இது இல்லாமல் இன்னும் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டு டீச்சர்ஸ் ஹையர் பண்ணுறாங்க. ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஹரணி மேம், ஆர்கானிக் இன்ஆர்கானிக் சரவணன் சார். ஸோ நம்ம டவுட்ஸ் வந்து எப்போ கேட்டாலும் சரி மாற்றி மாற்றி ஆல்டர்னேட்டிவாக ரெண்டு பேர் மாற்றி மாற்றி கிரியேட் பண்ணும்போது நம்ம டவுட்ஸ் கேட்டு வெயிட் பண்ண வேண்டிய அவசியமே இங்கே வந்து நமக்கு தேவைப்படுறது. பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா ரெகுலராக வந்து லெசன் நடத்துவாங்க, எல்லாமே அப்படி தான் பண்ணுவாங்க. ஆனால் சார் வந்து அவருக்குன்னு ஒரு இன்டெக்ஸ்ட் உள்ள ஆர்டர் ஃபாலோ பண்ணாமல் அவருக்குன்னு ஒரு ஆர்டர் வந்து லெசன்ஸை நடத்துவார். ஸோ அது வந்து என்ன இப்படி ஆர்டராக போனாலும் புரியும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் அது ஒரு 25% கம்ப்ளீட் பண்ணும்போது தான் அந்த ஆர்டரில் அவர் போகிற ஆர்டரை ஃபாலோ பண்ணும்போது தான் அதில் வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து புரியும். அதாவது ஒவ்வொரு லெசனுக்கும் இடையில் உள்ள அந்த லிங்க் எப்படி அவருக்கு கொண்டு வராங்க, அந்த லிங்க் பண்ணி படிக்கிற அந்த மெத்தடை வந்து அவர் ஒரு அவராக ஒரு ஆர்டரில் நடத்தி நமக்கு வந்து அது புரிய வைப்பார். ஸோ வந்து கிளாஸ் எப்படி போகணும்னு பார்த்தோம்னா, இப்போ நான் அதை சப்ஜெக்ட் படிக்கிறேன் இல்லை ஏதோ ஒரு ரஷ் பண்ணி டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன், ஸோ ரிலாக்ஸேஷன் பண்ணணும்னு நினைக்கும் போது இப்போ கிளாஸ் வருதுன்னா இந்த கிளாஸ் ஃபுல் ரிலாக்ஸேஷனாக தான் போகும். அதாவது ரிலாக்ஸேஷன் பீரியட் நம்ம ஒரு டைம் பாஸ் பண்ணுற மாதிரி அப்படி போகும். ஏன்னா வந்து அவ்வளோ என்டர்டெயின்மெண்ட்டோட ஜாலியாக அப்படி போனாலும் கூட லெசனை தாண்டி எங்கேயுமே வந்து இப்போது கிளாஸ் வந்து டைவெர்ட் ஆகாது. ஃபுல் அண்ட் ஃபுல் லெசனை ஃபோக்கஸ் பண்ணி இருந்தாலும் கிளாஸ் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக அவ்வளோ இன்ட்ராக்டிவாக போகும். யூசிஎம்மில் வந்து யூசிஎம் ப்ளஸ் டிகே மாவரிக்கில் ஜாயின் பண்ணுங்கள். ரொம்பவே நீங்கள் கொடுக்குற மணிக்கு வந்து அவ்வளோ எஃபெக்டிவாக எஃபெக்டாக ஒரு ஒரு ரூபா கூட வேஸ்ட் ஆகாம மாதிரி அந்தளவுக்கு வந்து ஸ்டாண்டர்டாக நடத்துவாங்க. ஸோ இதெல்லாம் ஜாயின் பண்ணுங்கள், நல்லா படிங்க. நீ 2023 வந்து பெருசாக வந்து அச்சீவ் பண்ணுங்கள்.